வெல்கம் பேக் வியூவர்ஸ். எதிர்பார்க்காத கூட்டணியில் இணைந்த வடிவேலு, இதை பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் சேதுபதி தற்போது பாலிவுட்டில் பிஸியான நடிகராக வலம் வருகிறார். அங்கு இவர் தற்போது மெரி கிறிஸ்மஸ், ஜவான் மற்றும் காந்தி டாக்ஸ் ஆகிய படங்களில் நடித்து வருகிறார். இதில் ஜவான் படத்தை அட்லி இயக்குகிறார். இப்படத்தில் பாலிவுட் நடிகர் ஷாருக் கானுக்கு வில்லனாக விஜய் சேதுபதி நடிக்கிறார். இப்படத்தின் ஷூட்டிங் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதே போல் மேரி கிறிஸ்மஸ் படத்தை பாலிவுட் இயக்குனர் ஸ்ரீராம் ராகவன் இயக்குகிறார். இப்படத்தில் விஜய் சேதுபதி நாயகனாக நடிக்கிறார். அவருக்கு ஜோடியாக பாலிவுட் நடிகை கேத்ரினா கைஃப் நடிக்கிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இது தவிர காந்தி டக்ஸ் என்கிற மௌன படத்திலும் நடிக்கிறார். விஜய் சேதுபதி இப்படத்தை கிஷோர் பாண்டரங் இயக்குகிறார். இவ்வாறு பிஸியான நடிகராக வலம் வரும் விஜய் சேதுபதி தமிழிலும் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்க கமிட் ஆகியுள்ளார். அப்படத்தில் விஜய் சேதுபதி சேதுபதியுடன் இணைந்து வடிவேலும் நடிக்க உள்ளார். முழுக்க முழுக்க நகைச்சுவை கதையம்சம் கொண்ட இப்படத்தை ஆறுமுக குமார் இயக்க உள்ளாராம். இவர் ஏற்கனவே விஜய் சேதுபதி நடித்த ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் என்கிற படத்தை இயக்கியவர் ஆவார். இப்படத்தை ஆறுமுக குமாரே தயாரிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இப்படத்தின் ஷூட்டிங் விரைவில் தொடங்க உள்ளதாம். முதல் முறையாக வடிவேலுவும் விஜய் சேதுபதியும் இணைந்து நடிக்க உள்ள படம் என்பதால் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்து உள்ளது. வடிவேலுவும் தற்போது மாமன்னன், நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ், சந்திரமுகி 2 போன்ற படங்களை கைவசம் வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. AK62 படத்தில் முழு கவனத்தையும் செலுத்திய விக்னேஷ் சிவன், ஒரு பக்கம் வாடகை தாய் விவகாரம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் அஜித்தின் அடுத்த படத்தை இயக்கும் பணியை இயக்குனர் விக்னேஷ் சிவன் தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. அஜித் நடித்து வரும் துணிவு படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து அடுத்த கட்டமாக அவர் நடிக்க இருக்கும் AK62 படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் புத்தர் சிலை முன் நிற்கும் புகைப்படத்தை தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள இயக்குனர் விக்னேஷ் சிவன் அமைதிக்கு முன் புயல் என்று பதிவு செய்துள்ளார். இதனை அடுத்து அவர் அஜித் படத்தை இயக்க தயாராகிவிட்டார் என்பதை மறைமுகமாக பதிவு செய்துள்ளதாக ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். AK62 படத்தின் பூஜை அடுத்த மாதம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தின் ஷூட்டிங் அடுத்த வருட தொடக்கத்தில், அதாவது ஜனவரி மாதம் ஆரம்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. லைகா நிறுவனம் தயாரிப்பில் அனிருத் இசையமைக்கும் அஜித் 62வது படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக நடிகை நயன்தாரா அல்லது பாலிவுட் நடிகை நடிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. அஜித் காமெடியாகவும் ஜாலியாகவும் நடிக்க இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது. இதனால் ரசிகர்கள் தங்கள் ஹீரோ அஜித்தை பழைய பாணியில் பார்க்க ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய ஒபினியன் இருக்கலாம், கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.